ஜோடி நிகழ்ச்சி ஊடாக, அதாவது கடந்த 2 வாரங்களாக இந்த தம்பதிகளோடு தான் நாங்கள் உங்களுடைய நிகழ்ச்சி வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த வாரம் உங்களுடைய நிகழ்ச்சி 2 தம்பதிகளோடும் பயணிக்க காத்துக்கொண்டிருக்கிறது. கடந்த 2 சுற்றுகள் அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்றோம். கடந்த 2 பகுதிகளை பார்க்கின்ற பொழுது இருவரும் தங்களுக்கான மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள். திரு திருமதி நிர்மல் தம்பதிகளை பார்க்கின்ற பொழுது அவர்கள் 41 புள்ளிகளுடைய பொழுது சற்று முன்னிலை இருக்கின்றார்கள். தம்பதிகளை பார்க்கின்ற பொழுது 38 புள்ளிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சரி, இன்றைய தினம் அதாவது இன்றைய தினம் நடக்க போகின்ற போட்டிகளிலும் அவர்கள் எப்படி தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி தமக்கான புள்ளிகளை கையகப்படுத்திக் கொள்ள போகிறார்கள். ஒருத்தருந்தான் பார்க்க வரோம். அதாவது இன்றைக்கும் வந்து நாங்கள் வித்தியாசமான கேம் ஷோவை வந்து அப்படியே கொண்டு போகிறோம் 2 தம்பதிகளுக்கு இடையிலையும். அதாவது அவங்க எதிர்பார்த்துட்டே இருக்காங்க, என்னடா எங்களை வந்து ஓத்து விட போறாங்க, என்ன பிரச்சனையை கொண்டு வர போறாங்க எங்களுடைய குடும்பத்துக்குள்ளேன்னு சொல்லி அவங்க ஒரு பயத்தோட அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே எங்களுக்கு புரியுது. அவருடைய முயற்சி எங்களுடைய நோக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து வாரங்கள பிரிச்சு அனுப்பதே இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். உள்ளே உண்மையோட தொகை, அதாவது வெளிப்படையில நாங்கள் சொல்றது வந்து எங்களுடைய உறவை வந்து வலுப்படுத்த போகணும். வலுப்படுத்தல நம்மளுடைய உறவை வந்து எவ்வளவு தூரம் வைக்கலாம் வந்து இல்ல. அத என்ன சொன்னா, சோதனை அதாவது ஒருத்தருக்கு வந்து நிறைய தோல்விகள் அடைஞ்சாதான் அவர் வந்து வெற்றி இல்லமாக அடையாது. தோல்விதான் வெற்றியினுடைய ஒரு அடிப்படை, ஒரு அனுகூலமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதுபோல இந்த நிகழ்ச்சி கூட நாங்கள் அவர்களுக்கு நிறையவே சோதனைகளை வைக்கிறோம். நிறையவே சோதனைகள், அந்த நன்மையாக இருக்கும் தீமையாக இருக்கும், எப்படி அவற்றையெல்லாம் அந்த சவால்களை கடந்து தங்களுடைய பாச பிணைப்பை நிரூபிக்கிறார்கள் என்பதுதான் இந்த போட்டியின் உச்ச வெற்றியாக இருக்கும் என்பது வந்து வெளிப்படை உண்மை. ஆமா, சரி, இப்ப என்னன்னு சொன்னா நம்ம கேம் ஷோக்குல போகலாம். கேம் ஷோக்கு போறதுக்கு முதல் இது கேமான ஒரு கேம் ஷோவை நாங்க இப்ப செய்ய போறோம். எப்படி சொன்னா, இப்ப பயங்கரமான போட்டி வைக்கணும்னு படுபயங்கரமான ஒரு விஷயத்த வந்து நாங்க இப்ப பேச போறோம் ரெண்டு பேருடையும். அது எப்படி என்று பாக்கலாம். இப்போ உலகத்தை வந்து மிக பயங்கரமா ஆட்டிக்கொண்டு இருக்கிற ஒரு விஷயம் என்று பார்த்தா எது, அதாவது சீனால இருந்து வரப்பட்ட திருமதி ரேவல பாக்கல. இதுல வந்து கொஞ்சம் உடல் ரீதியாக அந்த ஸ்டெடியான யார், ரேவதியா அல்லது நிர்மலா? உங்கள ரெண்டு பேர்ல வந்து யாரும் ஸ்டெடியான உடல் ஆரோக்கியம், நிர்வாகம், தலைமைத்துவம், முதலாவது வந்து அப்ப நடேஷ் கொஞ்சம் ஸ்டெடியா இருக்கிறபடியா கொரோனா வைரஸ் முதல் முதலா வந்து இது ஒரு பேச்சுக்கு தானா கொரோனா வைரஸ் வைஃப் வந்து தாக்கிச்சு. சரியா தாக்கிட்டு குடும்பத்துல குட்டியை அப்ப இப்ப என்னன்னு சொன்னா, இந்த கொரோனா வைரஸ் கொஞ்சம் வித்தியாசமான வைரஸ், இலங்கையில வந்த இலங்கைக்கு வந்திருக்கிற, அதாவது இங்க நேர் தொலைக்காட்சிக்கு வந்திருக்கிற கொரோனா வைரஸ் கொஞ்சம் வித்தியாசமான வைரஸ். அது எப்படி என்று சொன்னா, அந்த வைரஸ் தாக்கின ஆட்கள் கதைக்கிறது என்னென்று விளங்கால, கதைப்பாங்க ஆனா கதைக்கிறது என்னென்று விளங்கால, அதை சமாளிச்சு அந்த கொரோனா வைரஸ் தாக்கம் இல்லாதவர் அதை புரிஞ்சு கொண்டு அதுக்கு விடையளிக்கிறதா, இந்த முதலாவது பகுதியுடைய சுவாரஸ்யம் என்று நான் நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். இப்ப திருமதி நடேஷ் அவர்களுக்கு இந்த பேச்சாற்றல், அதாவது மொழியை வந்து மழுந்தடிக்கிற வைரஸ் கொரோனா வைரஸ் வந்து தாக்கியிருக்கு. அதை வந்து அவங்க மொழி இல்லாத மொழியில கதைக்க போறாங்க. இப்ப உடனே ஏன் அந்த போட் வாசிக்கு இப்ப எப்படி வந்து தலையில இப்ப அவங்க மொழியற்ற மொழியில அந்த வைரஸ் தாக்கத்தால மொழியற்ற மொழியில வந்து அவங்க பேச போறாங்க. அதை விளக்கிக் கொண்டு இருக்கான்னு சொல்றாங்கன்னு விளக்கிக் கொண்டு அவங்க பதில் சொல்ல போறாங்க. ஆனா அவர் கதைக்கிறது அவங்களுக்கு விளங்க, பட் அவங்க கதைக்கிறது இவருக்கு விளங்காதா, அதான் பிரச்சனை. உங்களுக்கான சந்தர்ப்பம் ஆரம்பம் பேசுங்க. அதுதான் இவர் கேட்கிற, இவர் மனசுல நினைச்சு கொண்டு மொழி இல்லாத மொழியில பேசுறாரு.
அவர் சொல்றது சரியான ஆன்சர் அந்த சரியான விஷயத்த நீங்க வந்து மொழி இல்லாத முடியாது சொல்லுங்க அவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க என்ன சொல்றது நீங்களும் அத பத்தி கதை உடுப்பு தோடப்பட்ட அவ சொன்னா சரி என்னச்சு கூட சொன்னது தோட பார்த்து தானே சொன்னீங்க அவருடைய அந்த உணர்வு பேச்சு எதிராக வழிபடுத்துறாங்க கண்டுபிடிக்கிற அந்த உணர்வு உங்கள்ட்ட இருக்கு மேம் இன்னும் ரெண்டு வார்த்தை இன்னும் ரெண்டு வசனம் இருக்கு மேல மக்களை பார்த்து கடவுள் பார்வை இருக்கு கவலையை பாருங்க குங்குமம் அள்ளி ஸ்டிக்கர் போட்டு வந்து மற்ற போராட்டம் சொல்லி வேற்று மொழியா இருந்தா உண்மை வேற்று மொழியாக வந்திருக்கு இன்னும் ஒரு விஷயம் எனக்கு உங்களுக்கு இருக்க கொரோனா வைரஸ் அதை பாட வைக்குது
இவங்க அது தமிழ்ல என்ன பாடுறது அழகா பாடிக்காரு. ஐந்து பாடலை பாடாது, நேரம் சரியால அழகப்பட மாட்டாது, உடனே 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 அப்படி பேசுறாங்க. செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ள மல்லி போனா என்ன இல்லையா, இந்த பாட்டு மொழி இல்லாத ஒரு மொழியில அந்த கொரோனா வைரஸ் பாடுது அப்படிங்கிறது இங்க பாடுறாங்க. அப்படி இல்ல அந்த ஏதோ படம் அம்மா அப்பான்னு சொல்லி பாட தொடங்கிற மாதிரி இருக்கு. அது என்னச்சுன்னா அந்த அம்மான்றது வருது அப்படி மூக்கால வர்றாங்க. மொழி மொழி இல்லாத மொழி சரி பரவாயில்ல, ஏதோ பாட்டுட்டீங்க. ரெண்டாவது பாட்டு சூரிய வம்சத்துக்கு இருந்தாலும் நாங்க மன்னிச்சு விட்டு இருக்குது. மொழி இல்லாத மொழியா இருக்கும் இந்த லல்லன்றது வந்து மொழி தமிழ்ல வர நகரம் லாம இருக்கு. நீங்க வேற அந்த ஒட்டகத்தை ஒட்டிக்கு வேற மாதிரி படிக்க படிக்க சரி விட்டுலாம் ஒட்டகத்தை ஒட்டிக்கு கட்டி போகும் ஒட்டகத்தை. நீங்க இந்த வேர்ட்ஸ் அங்கே நிக்கிறீங்க போல. சரி அடுத்த பாட்டு, இன்னும் மூணு பாட்டு இருக்குது. பிஞ்சி பாட்டின் தாய்க்கு வாக்கி மூன்றாவது பாட்டு நாலாவது பாடலை பார்க்கலாம். மொழி தெரியாத பாடல நீங்கள் किसकी बत्ती कसको गुत्तुका जा किसकी बत्ती कसको गुत्तुका आयो करवे चायला कुला कंडुगिले आसा इदेव कंडुगिले कंडुगिले आ लजर हाट वरद वाय वरके उठ किसकी बत्ती कसको गुत्तुका किला किसकी बत्ती कसको गुत्तुरा तेरे भाई ये अंदर और सब चले चले जा ये
விடறதா யாரு இப்ப கூட தெளிவா இருக்கிறாங்க என்னுடைய விளக்கம் கொடுக்கலாம் என்று சொல்லி நாங்க பார்த்துருந்தோம். அழகாக உங்களுடைய ஆரம்ப காலங்கள்ல இந்த மனித வளர்ச்சி அடைஞ்சு வர்ற காலத்துல மொழி பயன்பாடு ஆரம்பிச்ச காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க இந்த மொழிக்கு இப்படியான ஒலி வடிவங்களை வரி வடிவங்களை கொடுக்கறது. சரி பார்க்கலாம் அந்த சுவாரஸ்யத்தை இந்த பகுதியில நாங்க பாத்துட்டு வந்திருக்கோம். இனி அடுத்த பகுதிக்கு உங்களை நாங்க ஒரு போட்டி பகுதியாக இவர்களை நாங்கள் அழைத்து செல்ல காத்திருக்கிறோம். பார்க்கலாம் இந்த இரண்டு ஜோடிகளுமே அழகாக தங்களுக்கான முதலாவது பகுதியில வந்து அழகாக மொழியில்லாத மொழியில வந்து பேசி முடிச்சுட்டாங்க. சென்ற வாரத்துல வந்து அவங்களுடைய புள்ளிகள் வந்து நிர்மல் தம்பதிகள் வந்து 41 புள்ளிகளையும் நம்ம நடேஷ் தம்பதிகள் வந்து 38 புள்ளிகள்ல மூன்று வித்தியாசத்துல நிக்கிறார்கள். இப்ப இந்த போட்டியும் புள்ளிகள் வழங்கக்கூடிய போட்டியாக அமைய போகிறது இந்த செட்டு. சரி இப்ப என்ன சொன்னா அந்த கண்ணாடி கோழி ஒரு கடுங்க. இப்ப இந்த கண்ணாடி கோழிகள்ல சில விஷயங்களை எழுதி நாங்க போட்டிருக்கிறோம். இப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த கோழைக்குள்ள சில விஷயங்கள் வந்து நாங்க எழுதி போட்டிருக்கிறோம். அது எழுதி போட்டுற விஷயம் என்னவாகவும் இருக்கலாம், ஆனா அந்த எழுதி போட்டுற விஷயத்துல அதாவது இந்த இந்த கூளைக்கிழக்கு ஒரு துண்டை வந்து இதுல இந்த தம்பதியில வந்து கணவன் மனைவி யாராவது ஒருத்தர் எடுப்பாங்க. எடுத்து அதுல இந்த விஷயம் என்னன்னு வாசிப்பாங்க. அந்த விஷயத்த மற்றவங்க செய்து காட்ட வேணும். இது முழுமையா செய்யப்பட்டா இதுக்கு 10 புள்ளி. அது செய்கிற தரத்தை பொறுத்தும் அந்த புள்ளிகள் வந்து நிர்ணயிக்கப்படும். சப்போஸ் இவங்க அந்த விஷயத்த வந்து செய்யறதுக்கு மறுத்தாங்க, இல்ல இதா என்ன செய்ய முடியாது விட்டுருங்க சாமி என்று ஏதாவது அடம்பிடித்தாங்கன்னு சொன்னா நாங்க ஒரு விஷயத்தை சொல்லுவோம், அந்த விஷயத்தை செய்ய வேணும். ஆனா அதுக்கு முழு புள்ளிகள் என்று சொல்லி 8 புள்ளிகள் மட்டுமே வழங்கப்படும். அவங்க செய்யற விஷயத்தை பொறுத்து அந்த 8 புள்ளியில இருந்து அதற்கான புள்ளிகளை வந்து நாங்க தீர்மானிக்கிறோம். சரிதானே நிர்மலம் ரேவதி உங்களுக்கு வந்து கிளியர் தானே? சரி பார்க்கலாம் இப்ப யாரு இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க? இப்ப நாங்க ஒரு பாடல இந்த இடத்துல இசைக்கு காத்திருக்கிறோம். அந்த இசைக்கு ஏற்ற வகையில தனி நடனத்தில் இப்பொழுது என்ன பேபி இப்படி இருக்காங்க
எப்படி இருக்காங்க பாத்துக்கலாம். வெட்ட ஒன்று துந்துறன்னு சொல்லி அழகா அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. சரி பாருங்களா, இதற்கு எங்களுடைய அவதானிகள் வந்து என்ன புள்ளிகள் அனுப்புறாங்க. என்ன விஷயம் காத்திருக்கு சொல்லி இந்த கண்ணாடி கவலை தீர்மானிக்கும். சரி இத நாங்க கவிதை அடடா சொல்லி வச்ச மாதிரி எடுத்துருக்கு போல கவிதை. சரி இப்ப கவிதை வந்திருக்கிறதால தன்னுடைய மனைவியை பற்றியே மனசுல தோன்றுற கவிதைகளா சொல்ல போற நடை பார்க்கலாம். தான்சாக மருந்துள்ள தபசிகளை கண்டதுண்டா, தான்சாக மருந்துள்ள தபசிகளை கண்டதுண்டா என்கிறவர்கள் கண்டில் நான் சாக கைப்பிடித்த மனைவியை தான் பார்க்கிறேன். இரண்டாயிரத்தி நான்கு இரண்டு இருபத்தி நான்கு சாப்பாடு எடுப்பதற்காக சைக்கிளில் போகும்போது நான் நினைக்கவில்லை நீதான் என்னுடன் கடைசி வரைக்கும் வருவாய். சின்ன சின்ன சண்டைகள் அல்ல, பெரிய பெரிய சண்டைகள் அத்தனைக்கும் காரணம் நாங்கள் அல்ல என்பது நானும் அல்ல நீயும் அல்ல. ஏதோ ஒரு பின்புலத்தால் ஆனவை காலத்தின் ஓட்டத்தில் அரச பணியில் நீ சேர்ந்ததும் எனக்கு ஓர் ஆர்வம் காரணம் எனக்கு பின்னரும் என்னுடைய பிள்ளைகளை மட்டுமல்ல என் தாயினையும் காத்திடுவாய் என்ற நம்பிக்கை குரல்கள் தடுமாறுகின்றன வரிகள் என்பவை வெறுமனே வார்த்தைகளாக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய புரிதல் அல்லது புரிவு. இதையும் விட இன்னும் கவிதையை உங்களுக்கு வடிக்க வேண்டும் என்று சொன்னால் நேரம் ஒதுக்கி தாருங்கள். என்னவளை பற்றி முற்றுமுழுதாகவே கவிதை விடுத்தி தருவேன். நன்றி. கவி வரிகளை நீங்க வடிங்கிறதுனா கவி இறங்கவே நடந்துட்டு போட்டார். இதுல என்ன இருக்குன்னா ஆரம்பத்துல என்ன சொல்றது மரபு கவிதை தோன்றி அது புது கவிதையாக அப்படியே உருண்டு பிறண்டு வந்ததுன்னு நாங்க பார்த்தோம். இப்ப என்ன சொன்னா ரெண்டு பேருக்குமே நாங்க என்ன மார்க்ஸ் போடுறோம்ன்றது வந்து பெரிய சங்கடத்துல இருக்குது. என்ன சொன்னா நிர்மலை பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப எனர்ஜியா தன்னுடைய இவ்வளவு நாள் சக்தியை திரட்டி ஒரு நடனத்தை வழங்கியிருக்கிறார். நடேச பார்த்தவன் சொன்னால் புது கவிதை மரபு கவிதை புரிதலுக்கான ஒரு காதல் என்று சொல்லி அழகாக அதை விளக்கி காட்டியிருக்கிறார். சரி அந்த தைரியத்திற்காக இருவருக்குமே அந்த தைரியம் அதாவது எடுத்து அந்த இலக்கினை பூர்த்தி செய்வது என்பது வந்து மிக பிரதானமான ஒன்று சிறந்த ஒரு அதனால் நாங்கள் கொடுத்த இலக்கை தைரியமாக எதிர்கொண்டதையினால் இருவருக்குமே தலா 10 புள்ளிகள் வீதம் வழங்கி இருவருடைய புள்ளிகளையுமே 51 ஆகவும் 48 ஆகவும் உயர்த்துவதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுது கிடைத்திருக்கிறது. ஆகவே இருவருக்கும் உங்களுடைய அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி பார்க்கலாம் இன்னும் தொடரும் இன்னும் ஒரு சுவாரஸ்யம் உங்களுக்கு காத்திருக்கு. சரி பார்க்கலாம். ஒரு பெருமதி வாய்ந்த தொலைக்காட்சி பெட்டி என்று சொல்றது வந்து அது பழைய காலத்துல வந்து வைக்கிறது வண்டி வச்ச பெட்டி. அப்ப இதை எப்படி சொல்லலாம் தொலைக்காட்சி தட்டு இல்ல தொலைக்காட்சி அட்டை வாரத்திலே இறுதி சுற்றுக்கு நாங்கள் இப்போது அழைக்க வேண்டும் வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் இந்த மூன்றாவது வாரத்தில் நடந்த போட்டிகளிலே ஆளாளுக்கு 10 புள்ளிகள் பெற்று இருவரும் சமநிலையிலேயே இருக்கிறார்கள். இந்த இறுதி சுற்றில் இப்பொழுது நாங்கள் வைக்கவிருக்கின்ற இந்த போட்டியிலே இவர்கள் எடுக்கவிருக்கின்ற புள்ளிகளின் அடிப்படையில் இந்த வாரத்துக்குரிய வெற்றியாளர் யார் என்பதும்
தீர்மானிக்கப்படுவது. அது வெற்றியாளர் என்பது யாருக்கு அதிக புள்ளிகள் என்பது வந்து நாங்கள் தீர்மானிக்க காத்திருக்கிறோம். சரிதானே? அதே போல நாங்கள் இப்பொழுது இந்த போட்டிக்கு அழைச்சு வர்றோம். இதில் கிளாஸ் வந்து 5-5 கேள்வியாக 2 ஷீட்ல இருக்கு. 5 கேள்வி நடை தம்பதிகளுக்கும் 5 கேள்வி நிர்மல் தம்பதிகளுக்கும் இருக்கு. இப்ப இதுல என்னன்னு சொன்னா, இது மிக மிக முக்கியமான, அதாவது தான் 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 என்று பதில் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி, பதில் சொல்ல வேண்டிய ஒரு கேள்வி. இதுல இருந்து ஒரு கேள்வியை நாங்கள் கேட்போம். கேட்கின்ற பொழுது இந்த இருவரை யார் அந்த பதிலுக்கு சொந்தக்காரர் என்பது வாயால் சொல்லக்கூடாது, கையால் மட்டுமே இவர்கள் காட்டுவார்கள். இப்போ ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க, ஓகே இதுக்கு பொருத்தமானால் யாருன்னு சொல்லி உடனே ரேவதி வந்து நான் தானே சொன்னா அது தன்னை கையில காட்டணும், இவர் தானே கையில காட்டணும், சரியா நிர்மலம் வந்து அவையவே கையில காட்டணும். ரேவதி நிர்மலையும் நிர்மதி நிர்மல் ரேவதியையும் மாறி மாறி காட்டினாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு புள்ளி இல்லை. என் ரெண்டு பேருடைய உடன்பாடுகள் வந்து தப்பா இருக்குன்றது அர்த்தம். சரிதானே? அப்ப சரியான முறை எதுன்றது வந்து உங்களுடைய பதில் தான் இருக்குது. இது பதில் உங்களுக்கும் இதே ரூல்ஸ் தான் இருக்குது. கேட்கிற கேள்விக்கு பதில் யார் பொருத்தமானவர்ன்றதை நீங்க கை விரலால மட்டுமே காட்ட வேணும். ஒரே டைம்ல பார்த்துட்டு இப்படி காட்டிட்டு, அதாவது என்ன காட்டிட்டு எங்களை பக்கத்துல இருக்க மாத்தி காட்டணும்னு சொன்னா அது செல்லுபடியாகவே கருதப்படும். ஒரே விதத்துல நீங்க கை வைக்கிறீங்க, ஒரே டைம்ல வைக்கணும் அந்த விரல நீங்க காட்டணும். சரி பார்க்கலாம். இப்பொழுது நான் முதலாவது இந்த கேள்விகளை வாசலாம் நினைக்கிறேன். நரேஷ் தம்பதிகளுக்கு இந்த கேள்விகளை வாசிக்கலாம் நினைக்கிறேன். முதலாவது கேள்வி, கேள்வி வரைக்கும் நான் கவுண்ட் பண்ணிக்கலாம், விரலை காட்டலாம். மற்றவர்களில் அக்கறை அதிகம் காட்டுவது யார்? 3-2-1. சரி, ரெண்டு பேருமே சரியாக காட்டியிருக்காங்க. 2 புள்ளிகள் வழங்கப்படுகிறது. அடுத்தது 2, குடும்ப பொறுப்பு யாருக்கு அதிகம்? 3-2-1. சரி, ஏதாவது சங்கீத தொடர்புகள் வச்சிருப்பாங்க? உடலும் முட்டக்கூடாது அப்படின்னு சொன்னா சரி பாக்கலாம். அடுத்தது 3 கேள்வி, மாமியார் மாமனாரை அன்போடு அன்போடு நடத்துவது யார்? பொறாமை அதிகம் உள்ள நபர் யார்? நான் சொன்னே கவுண்ட் பண்ணிக்கும் போது காட்டினீங்கன்னு சொன்னா இது செல்லுபடியேற்றதாகவே கருதப்படும் சொல்லி. சோ இந்த இந்த கேள்விக்குரிய மார்க்ஸ் உங்களுக்கு இல்ல. இன்னும் ஒரு கேள்வி இருக்கு, 4 கேள்வி கேட்டுக்கிறோம். இன்னும் ஒரு கேள்வி இருக்குது, கடவுள் பக்தி அதிகம் உள்ளவர் யார்? 3-2-1. இது மட்டும் எதிர்மாறா இருக்கு. சரி ஓகே பார்க்கலாம். இப்ப இவங்க 10 8 புள்ளிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவசரப்பட்டதால அந்த 2 புள்ளி இவங்களுக்கு வழங்கப்படவில்லை. ஆக ஒட்டுமொத்தமாக 8 புள்ளிகள் கிடைத்து ஒட்டுமொத்தமாக 18 புள்ளிகள் பெற்றிருந்தாங்க. சரி, இதாச்சு. இப்ப நிர்மல தம்பதிகளுக்குரிய கேள்வியை வாசிக்க நான் கவனம் பண்றேன். சரி, முதலாவது கேள்வி, இருவருக்கும் சண்டை வந்தா முதல்ல விட்டு கொடுப்பது யாரு? இப்பொழுது உடனடியாக தானே தன்னுடைய அவசரப்பட்ட கையை தூக்கியதால இந்த 2 புள்ளி இவர்களுக்கு இல்லாமல் போகுது என்றது நாங்க மனவரத்தோட சந்தோஷத்தோட அறிய தர்றோம். ஆகவே உங்களுக்கு இந்த 2 புள்ளிகளும் இந்த கேள்விகளும் இல்லாமல் போகுது. அவசரப்படக்கூடாது, நாங்க கவல் பண்ணிக்கல மட்டும் நீங்க பாக்கலாம். சரி, நீங்க மட்டும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. இருந்தா சில வேளையில என்ன காட்டண்டேக்க நான் சுரண்டு உன்ன காட்டண்டேக்க காலால் அடிப்பேன் அப்படி இல்ல, நீங்க சங்கீத மொழியெல்லாம் வச்சிருக்க கூடாது. சரி, இப்ப அடுத்தது அடுத்த கேள்வி, 2 கேள்வி வந்து அதிகமாக கோபப்படுவது யார்? 3-2-1. எதிரெதிராக காட்டி இருக்கின்றபடியால் இப்பொழுது 2 கேள்விக்குரிய அடுத்த புள்ளியும் இல்லாமல் போகிறது. ஆகவே இன்னும் 6 புள்ளிகள் மாத்திரம் உங்களுக்கு காத்து கிடக்குது. முழுசாடுறது ட்ரை பண்ணி, அதாவது திறமாக சிந்தித்து குடும்பத்தை நடத்துறது யாரு? சரி, கவுண்ட் வரை இல்ல, இருந்தாலும் நீங்க காட்டிட்டீங்கன்றதால உங்களுக்கு இந்த 2 புள்ளி இருக்குது, வந்துட்டுது. ஓகே என்று சொன்னா அது நீங்க கவுண்டே தேவையில்லை, அது டிரெக்டாவே காட்டில்லாமன்றது உங்களுக்கு இருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல விளங்குது. 4 கேள்வி, 4 கேள்வி வந்து அலுவலகத்துல சிறப்பாக வேலை செய்வது யார்? 3-2-1. ஒரு கொஞ்சம் டிலே இருக்குது, இருந்தாலும் பரவாயில்லை. பிறகு 4 புள்ளிகளாக இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது இறுதி கேள்வியை பார்க்கலாம். 5 கேள்வி வந்து யாருக்கு குடும்ப பொறுப்பு அதிகம்? 3
2 1 சரியாக கட்டிருக்கிறாங்க. இப்போ ஆறு புள்ளிகள் கட்டிருக்கிறாங்க. அங்க பார்த்தோம்னு சொன்னா நடேஸ் தம்பதிகள் வந்து எட்டு புள்ளிகள் கட்டிருக்கிறாங்க. ஆக இந்த இந்த வாரத்துக்குரிய இந்த செட்டு அடிப்படையில நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நடேஸ் தம்பதிகளுக்கு வந்து 18 புள்ளிகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வந்து ரேவதி நிர்மல் தம்பதிகளுக்கு வந்து 16 புள்ளிகள் கிடைக்கப்பட்டிருக்கிறதாகவே இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் இந்த செட்டு இந்த வாரத்துக்குரிய போன வாரத்திலேயே ஒரு இரண்டு புள்ளிகள் அவங்க தான் முன்னுக்கு இருந்தாங்க. ஆக மொத்தத்துல பார்த்தோம் சொன்னா இப்ப ஒட்டு மொத்தமா எல்லா புள்ளிகளையும் பாக்குறதுக்கு முதல்ல நாங்க இப்ப ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு நாங்க இப்ப வர போறோம். அந்த விஷயத்துக்கு தான் நாங்க இப்ப இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாங்க ஒரு சுவாரஸ்யம் உண்டு. இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் வந்து போச்சு தானே, அது அது விருது அது பயந்துடாங்க போயிட்டு. இப்ப என்னன்னு சொன்னா இது ஒரு வித்தியாசமான பகுதி. இப்ப லவ் பண்ணிருப்போம், டைரக்டா போய் நாங்க வந்து ப்ரொபோஸ் பண்ணிருப்போம். ஆனா இதுல ப்ரொபோஸ் பண்றதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாவிப்பாங்க. அவங்க கையில ஏதாவது கொடுக்கணும், ப்ரொபோஸ் பண்ண போயிட்டு ஏதாவது ஒன்றை கொண்டு போகணும்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க. அப்படித்தானே? அதுல நீங்க கொடுத்தீங்களா இல்லையான்றது எங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப என்ன மாதிரின்னு சொன்னா இதுல ஒரு இதுல மனைவி ப்ரொபோஸ் பண்ண போறாங்க, இன்னொரு குரூப்ல கணவன் ப்ரொபோஸ் பண்ண போறாங்க. இப்ப என்ன சொன்னா நான் இதுல டிசைட் பண்ண போறேன், இதுல கணவனா மனைவியா ப்ரொபோஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் இந்த விரல டிசைட் பண்ண போறேன். இன்னொரு விஷயம், அவங்க ப்ரொபோஸ் பண்ணும் போது கையில ஒரு பொருள் தானே கொண்டு போறாங்க. அப்ப அவங்க உண்மையா ஆத்மார்த்தமா, அதாவது அந்த சந்தன சொல்லிருக்காங்க ஆத்மார்த்தமா, ஆத்மார்த்தமா அவங்க அதுல ப்ரொபோஸ் பண்ணணும். கையில என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை சம்பந்தப்படுத்தி தான் அந்த ப்ரொபோஸை வந்து செய்ய வரும். சரி, கையில இப்ப கல் இருக்கு, இந்த கல்லா இருந்த உன்னோட நெஞ்ச கரைய வைக்கிறதுக்கு நான் பட்ட பாடுக்கு அச்சு, அந்த கல்லா இருந்த நெஞ்ச கரைய வச்ச உனக்கு என்னோட காதல சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி அவர் கையில என்ன பொருளை கொண்டு போறாரோ அந்த 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 பொருளை மையமா வச்சு அந்த காதல வெளிப்படுத்த வேணும். சரிதானே? இப்ப இதுல நானே டிசைட் பண்றேன்னு இதுல யாரு ப்ரொபோஸ் பண்ண போறாங்க, இதுல கணவன் யாரு மனைவி யாருன்றது வந்து எனக்கு மட்டுமே தெரியும். அப்படித்தானே நான் மாத்தி செல்வனே? இந்த ரெண்டு பேர்ல எது கணவன் எது மனைவியான்னு சொல்லி எனக்கு மட்டும்தான் தெரியும். இதுல நீங்க நான் உண்மையா சொல்றேன், உண்மையா சொல்றேன், கணவன் தான் ப்ரொபோஸ் பண்ண. இதே போல நீங்க டிசைட் பண்ணி அங்க விரலை காட்டுங்க, இதுல யார் ப்ரொபோஸ் பண்ண போறாங்கன்றது நீங்க டிசைட் பண்ண போறீங்க. துரோகம் செய்யாது, நம்பி அவங்களும் கைவிடாது. நீங்க சொல்ல உங்களுக்குள்ள தீர்மானிச்சு போங்க, விரலை கொடுங்க. அதால இந்த குழுவில், அதாவது ரேவதி நிர்மல் குழுவில நாங்க பார்த்தோம்னு சொன்னா நிர்மல் வந்து ப்ரொபோஸ் பண்ண போறோம். ஆனா கையில என்ன கொண்டு போறாருன்றது வந்து அவங்க சொல்லக்கூடாது. அவர் அதை வெளிப்படுத்துற முறையில தான் கையில இதைத்தான் வச்சிருக்கிறாருன்றதை வந்து நாங்க டிசைட் பண்ணுவோம். அதே போல நீங்களும் கையில என்ன பொருள் வச்சிருக்கீங்கன்னு நீங்க அவங்க ப்ரொபோஸ் பண்ற மெத்தட்ல விளங்கும். எந்த நேரத்துல யாரும் ஐடியா கொடுக்க கூடாது. நீங்க திகச்சு போய் நிக்கிறீங்க, முதல்ல மறக்குறீங்க, ஆனா பிறகு அவர் கெஞ்சி கெஞ்சி அதை ப்ரொபோஸ் பண்றதை பார்த்து பிறகு ஓகே பண்றீங்க. சரியா? ஒரு விஷயத்த மறக்க வேணும், ப்ரொபோஸ் பண்றீங்க, முதல்ல வந்து மறக்கிறாங்க, அப்புறமா தான் நீங்க அந்த கெஞ்சிற கெஞ்ச பார்த்து பாவப்பட்டு உங்களை ஓகே பண்றாங்க. சரி, பார்க்கலாம். இப்ப நாங்க ஆரம்பிக்க போறோம். நிர்மல், இப்ப நீங்க ப்ரொபோஸ் பண்ண போறீங்க, கையில் என்ன வச்சிருக்கீங்கன்றது அவங்களுக்கு அந்த கெஞ்சி கேட்கிற அந்த விஷயத்துல தான் மனைவி தெரியாது உங்களுக்கு.
சரியா? அடிக்கடி பார்த்த ஒரு ஆள், தெரியல உங்களுக்கு பின்னால ரெண்டு நாள் செஞ்ச ஒரு ஆள், ஆனா அந்த மனசை கெஞ்சுற கெஞ்சில உங்களோட மனசை போய் இழக போகும். சரிதா? ரெடி காகிதத்தில் என்னோட கதைக்காக போறீங்க சத்தியமா நீங்க வேறே ப்ரொபோஸ் பண்ண போயிருந்தா இப்படித்தான் பண்ணிருப்பீங்களா? இப்படித்தான் காய்ச்சிட்டு இருந்திருப்பீங்களா? இப்படித்தான் பழமையா காய்ச்சிருப்பீங்களா? அப்ப தப்பு இல்ல. ஆனா என்னடா இப்படி டைம் எடுக்க எடுக்கிறது இல்ல, இவங்களோட மனசு மாறது சந்தர்ப்பம் இருக்கு. இவன் செருப்பா அடிக்கடி விடல, அது பழகாத போய் நேரில் பழகின ஒரு ஆளாட்டம். அப்ப நீங்க ஒரு ஃப்ரெண்டா இருந்ததும் வந்து நீங்க உங்களோட அன்பு காதல் வெளிப்படுத்தீங்களா? அப்ப அதே டைம்லயும் என்னோட ஃபீலிங் இப்படித்தான் இருந்துச்சுதா? தெரியாது சுவாரஸ்யமாக அந்த வெள்ளை காகிதத்திலே தன் காதலை வெள்ளை காகிதம் பேணி என்றது, அதாவது வெள்ளக்காயம் வெறுமையாக மதிப்பு இல்லை, அதுல பேணி என்ற உண்டால எழுதினாத்தான் மதிப்பு ஆயுதமாவும் என்ன நான் பேணியாங்க. வெறும் பேப்பரை வச்சுட்டு தான் போயிருக்கீங்க மடிச்சு வச்சு கொண்டு. அந்த தொப்பஸ் வந்து ப்ரொப்ஸ் வந்து பாவிக்கப்பட்டிருக்கு. எனக்கு புள்ளி இல்லாட்டியும் நீங்க வந்து சொந்த கில்லியா செஞ்சிருக்கீங்க, அதால உங்களுக்கு சிறந்த பாராட்டுகள். சரி பாருங்களா, இப்ப எதிர்மறை எதிர்மறையா நடக்கப்போகுது. இவருடைய காதல் கதையிலே
நடேஸ் தான் டைரக்டா போய் கேட்டிருந்தார். சப்போஸ் அது வித்தியாசமா அவங்களோட மனைவி வந்து அவங்களால இம்ப்ரெஸ் ஆகுது அதை கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா எப்படி இருந்திருக்குமன்ற நடக்காத ஒரு விஷயத்த நடந்திருந்தா எப்படி இருந்திருக்குமன்றத ஜதார்த்தமா உண்மையா நாங்க இப்ப பார்க்க போறோம். அவங்களுக்கு இப்பவே முகமெல்லாம் அப்படி பிங்க் கலர் தான் மாறிட்டு அவ்வளவு வெக்கம் அந்த முகத்துல அப்படியே குடிக்கொண்டிருக்குது. சரி பாருங்களா நடேஷ், தைரியம் வேற நடேஷ், முதல் மட்டும் மறந்துறீங்க மனசுக்குள்ள மனசுக்குள்ள ஜொல்லு வழிஞ்சாது அதான் சொல்றேன், மனசுக்குள்ள ஜொல்லு வழிஞ்சாலும் வெளியில காட்டிக்காத சரியா சரி அதை காட்டாம செம்பாயிரத்து முதல்ல மறந்து அப்புறம் அந்த கெஞ்சில கெஞ்ச பார்த்தா நீங்க வந்து ஓகே பண்ணணும் சரிதானே. ரெடி 3 2 1 ஸ்டார்ட். உங்களுக்கு தெரியும் ஆனா என் மனதில் ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு உங்கள்டையும் அப்படி ஒரு விஷயம் இருக்குமெண்டு நான் கூட கண்ணை பார்த்து நினைக்கிறேன். இந்திய மனதில் உங்களை கண்டுட்டு ஏசா ஒரு சின்ன சொல்ல தெரியல பூத்திருக்கு அந்த பூத்தை உங்கள்ட்ட நான் கண்டா நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வீங்களா? கோயிலுக்கு ஏதோ நீங்க இப்ப கதைக்கிறது என்னவோ ஓபினா சொன்னீங்க, அந்த ஓபினா சொன்னீங்கன்னு சொன்னா கொஞ்சம் நான் நீங்கள் வேணாலும் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். நீங்க சொல்லி ஏதாவது நான் என்ன செய்யறது உங்களுக்கு தைரியம் இல்லைன்னு ஒரு பொம்பளை என்னது தைரியம் இல்லைன்னு ஒரு நாயிரத்தும் உங்கள்ட்ட சொல்ல வந்திருக்கேன். என்னது சொல்ல வந்தா நான் விழுங்காய் சத்தம் கேட்குது யாரோ வாரம் மாதிரி இருக்குது நான் இதை கேட்கல உண்மையில நீங்கள் படிப்புக்கு வந்த நீங்கள் நான் நினைக்கிறேன் நீங்க எனக்கு தமிழ் பாடம் தான் படிப்புக்கு வந்த நீங்க ஆனா எனக்கு அதை பார்த்தா காதல் பாடம் மாதிரி இருக்குது. அந்த தமிழ்ல அகத்தனை அப்ப உங்களுக்கு அதை படிப்பிக்க அகத்தனை பாடல்கள் படிப்பிக்கிற நேரம் சில வேடப்பது காதல் பாடம் மாதிரி விளங்கி இருக்கிற மாதிரி நான் சார் காதலிக்கிறேன் சார். நீங்க உங்களோட முடிவை சொன்னீங்க இதை சொல்றதுக்கு அவ்வளவு நேரம் சுத்தி வளர்ச்சி 20 நிமிஷம் வேஸ்ட் ஆகுது. நீங்க டியூட்டரையும் போயிருந்து சொன்னாலும் அந்த காசு அந்த அந்த டைம் பிரியூசமான அந்த பண்ணிருக்கேன் எனக்கு அந்த அப்படி அந்த சிந்தனை எல்லாம் இல்லை. நீங்க நினைச்சு சொல்லி பண்ணிச்சு கொடுங்க இப்ப நான் சந்தர்ப்பத்தை கொடுக்கலாம் அந்த உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா முதல் வந்து தங்கச்சிக்கு படிப்புக்கிட்டா வந்தேன்னு சொல்லி சொன்னாங்க சரியா. இப்ப பார்த்தா எப்படி வந்திருக்கிறோம் இப்ப அவைக்கே படிப்புக்கு போயிருக்கிற தமிழ் பாடம் படிப்புக்கு போயிருக்கிறேன்னு சொல்லி வந்தது காதல் அந்த உணர்வு பயப்பட்ட மயக்கத்தை பார்த்து அப்படி இல்ல இப்ப உண்மையில வந்து இதுல எது உண்மை பொய்யான்னு தெரியுது. நீங்க நீங்க தமிழ் பாடம் படிப்புக்கு வந்தீங்கன்னு சொன்னது வந்து இது ஒரு கற்பனையா அல்லது வந்து நிஜமா
முதலாவது எபிசோட்ல எனக்கு பொய்யா சரி தங்கச்சிக்கு படிப்பிக்க போனா சரி இல்ல என்ன விளக்குது படிப்பிக்க போறதுல கவனமா இரு படிப்பிக்க வார ஆகலையும் கவனமா வச்சிருக்க வீட்டுல சரி பார்க்கலாம் எதிர்ந்தாலும் சுவாரஸ்யமாக நல்ல விஷயங்கள் நடந்ததுனால் அவர்களுடைய வாழ்க்கை அழகாக அமையும் என்றால் அதனை அமைத்துக் கொடுப்பதில் தப்பே இல்லை சரி பார்க்கலாம் அழகாக நின்றியதுனால் 18-16 அதாவது நடேஸ் தம்பதிகளுக்கு 18 புள்ளிகள் உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் எங்களுடைய அந்த புள்ளிகளின் அடிப்படையிலே அது தீர்மானிக்கப்படும் யார் இந்த பெருமதியான தொலைக்காட்சி பட்டியலில் தட்டிச் செல்ல போகிறார்கள் என்கிற விடயம் அடுத்த வாரத்திலே உங்களுக்கு தெரிந்துவிடும் இந்த வாரம் உங்களுக்கு சுவாரஸ்யமாக அமைந்திருக்கும் என்பது எங்களுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை அந்த வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்.